இதான் ஒரு பச்சை பென்சில் வெச்சிருந்தல்ல அது தொலைஞ்சு போச்சு நீ இப்போ பென்சில் தானா இப்ப பாய் பென்சில தொலைக்கல வேற ஏதோ தேங்க்ஸ் அண்ணா அதே வீடே நிசப்தமா இருக்கு நம்ம வீடு தானே இன்னைக்கு கண்டிப்பா மழை தான் பெய்ய போகுது என்னடா ஹரிஷ் என்ன பண்ணிட்டு இருக்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கான் ஹோம்வொர்க்கா ஸ்ரீதேவி நீ நானாப்பா நீ ஹோம்வொர்க்கா ரெண்டு பேரும் சேர்ந்து சமத்தா ஹோம்வொர்க் பண்றத பார்த்தா ஏதோ விஷமத்தை பண்ணிட்டு என்னடா ஏதோ உடைச்சிட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா இல்லையா இல்ல இல்ல அட பவானி நீ எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்த அது சரி ரொம்ப டயர்டா வந்திருப்ப நீ உட்கார் நான் போய் ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு எடுத்துறேன் இல்லங்க இன்னைக்கு சீக்கிரமா பஸ் கிடைச்சிடுச்சு நான் சீக்கிரமா வந்து காபி போட்டுட்டேன் நீங்க இருங்க நான் போய் உங்களுக்கு காபி தரேன் ஆமா அது என்ன பசங்க சீரியஸா ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எதுக்காக நீங்க டீஸ் பண்றீங்க இப்படி குழந்தைகளை டீஸ் பண்ணா அவங்க மெண்டல் மேக்கப்ல டிப்ரஷன் வரும் நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் இந்த காலத்து குழந்தைங்க கிட்ட அவங்க லெவல்ல நம்மளும் இறங்கி அவங்க கிட்ட ஜோக் எல்லாம் அடிச்சு ஹோம்வொர்க் கத்து கொடுத்தோன்னு வெச்சுக்க பெற்றோர் குழந்தைகள் இவங்களுக்கு இடையே ஜெனரேஷன் கேப்பே வராதுன்னு நானும் புத்தகத்துல படிச்சிருக்கேன் பாப்பா அந்த கேப் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ எனக்கு இங்கிலீஷ்ல ஃபில் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரொபோசிஷன்ஸ் னு ஒரு ஹோம்வொர்க் இருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஓ ஓ சரி சரி ஒரு கன்செஷன் காஃபிய குடிச்சி சொல்ல கொடுத்தா போதும் அம்மா அம்மா காஃபிய குடிச்சிட்டு நீயாவது சொல்லி தா அம்மா நான் சொல்லி தரேன் பா உனக்கு என்ன கொண்டாடா அம்மா என்ன சொல்லி கொடுக்கு நானே சொல்லி கொடுக்கு இது ரொம்ப சிம்பிள்ரா காபிய குடிக்காமலே நான் சொல்லி குடுக்குறேன் சரியா சரிப்பா ப்ளீஸ் மாமி இந்த கணக்கு சொல்லி தா மாமி அப்பா கிட்ட போனா ரொம்ப ப்ராப்ளம் ரொம்ப ப்ராப்ளம் குடுடு நான் சொல்லி தரேன் வாங்கப்பா வாங்க பாட்டி பாட்டி தாத்தா வந்திருக்காங்க பாரு வாங்க தெனா வாங்க பாட்டி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா தாத்தா நல்லா இருக்கேன் ஹரிஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க பாட்டி ஸ்ரீதேவி நல்லா இருக்கியாமா நல்லா இருக்க பாட்டி நல்லா படிக்கறியா நல்லா படிக்கிற பாட்டி இவன்தா பாட்டி நல்லா போய் சொல்ற பாட்டி நான்லாம் பாட்டி ஃபர்ஸ்ட் அவன் என்ன ரேங்க்னு கேளுங்களா பார் ஸ்ரீதேவி அடுத்த தடவை நீ ஃபர்ஸ்டா வரணும் என்ன ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வரணும் சரி தாத்தா பாட்டி பாட்டி என்ன பாட்டி கொண்டு வந்திருக்கீங்க ஆ இப்படி நீ கேப்பேன்னு எனக்கு தெரியுமே வீட்லயே நெய்ல செஞ்ச எடுக்கடா போடா ஜாங்கிரி பிடிச்ச ஜாங்கிரி வந்து வந்து உங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவ அதான் கற்பகாம்பாலை பார்க்கணும்னு தோணிச்சு உடனே புறப்பட்டுட்டோம் இந்த இடம் தெரிஞ்ச இடம் தானே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயும் உன் வீடு ஆட்டோ கிட்டேன்னு அலையணுமா என்ன கை கால் அலம்பிட்டு சாப்பிடல வாங்க பவானி அப்பாவுக்கு முதல்ல ஒரு வாய் காஃபி கொடு அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு கவனிச்சுக்கோ அப்பா நீங்க இந்த திருவாசகம் படிப்பீங்க அதை கேட்கணும் போல இருக்குப்பா இன்னுமா யாவத்தில் வச்சிருக்க வாடா உனக்கு படிச்சு காட்டாம யாருக்கு அடுத்த என்ன பண்றது எல்லா இன்ஃபர்மேஷன் நானே கேதர் பண்ணி கம்ப்யூட்டர் கிட்ட போனா
ரெண்டு மணி நேரம் கரண்டே இல்ல. ஐ டோன்ட் நோ வேர் வி ஆர் கோயிங். பவர் வந்ததுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் போட்டு ரெடி பண்ணி பிரான்ச் மேனேஜரை கொடுத்து அவரை சேர்மன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு வரேன். ரிலாக்ஸ் விக்னேஷ், ரிலாக்ஸ். ஆஃபீஸ்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, இன்னைக்கு நீங்க பெரிய கார் எடுத்துட்டு போயிட்டீங்க. சின்ன கார்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. வழியில நின்னுடுது. மெக்கானிக் வர சொல்லி வண்டி எடுத்துட்டு போச்சுன்னு. ஆஃபீஸ் காட்டோல போயிட்டு வரதுக்குள்ள உடம்புல இருக்கிற எலும்பு எல்லாம் நொறுங்கிடு போல இருக்கு. என்ன ஊர்ற அது? இப்படி வேறு இருக்கு. ஆமா, அந்த மந்தபடி ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் என்னாச்சு? டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆச்சு? வர 18ஆம் தேதி நான் நல்லா இருக்கேன்னு ஜோசி சொல்லியிருக்காரு. நாளைக்கு ரெடி ஆயிடும். லீகல் ஓபனிங் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆ, சொல்ல மறந்துட்டேன். இந்த சின்ன காரை வித்துட்டு புது ஏசி கார் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டு புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓகேவா? ஃபேண்டாஸ்டிக். வாழ்க்கையை இப்படித்தான் நல்ல சந்தோஷமா முழுமையா அனுபவிக்கணும். நமக்கு குழந்தையே வேணான்னு நமக்கு நாமே போட்ட ஜென்டில்மென்ட் அக்ரிமெண்ட்னால எவ்வளவு வசதி பாத்தியா? வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தோஷமும் அனுபவி அனுபவின்னு நம்ம காலடியில விழுந்து கெஞ்சுற மாதிரி இருக்கு. நீங்க உங்க வசதிகளை பத்தி மட்டும் பேசுறீங்க. எங்க கம்பெனில நான் அடையப்புற ப்ரமோஷன் தான் முக்கியம். இதுக்காக குழந்தை பெற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல. எங்க கம்பெனில ஒரு நாள் டைரக்டா ப்ரமோஷன் பெறணும். அதுதான் என் கோல். விஷ் யூ குட் லக். தேங்க் யூ. ஆ, மறந்து போட்டேன். என் ஆபீஸ் அட்ரஸ்க்கு ஒரு லெட்டர் வந்தது. எனக்கு இருக்கிற பிஸில நான் பிரிச்சு கூட பார்க்கல. இதை கொஞ்சம் பிரிச்சு படி. ஆபீஸ் அட்ரஸ்ல யார் லெட்டர் எழுதுறாங்க? யார் இருக்கோம்? உங்க தங்க லதா யாரோ ராஜன காதலிக்கிறாளாம். வாட் நான்சென்ஸ். உங்க தங்கைக்கு படிப்பு வரலன்னு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை வாங்கி கொடுத்தேன். அங்கேயே பக்கத்துல ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேன். உங்க தங்கைக்கு படிப்பு வரல, காதல் வந்திருக்கு. அதுவும் 22 வயசுக்குள்ள. அடுத்த வருஷமே குழந்தையோட வந்து நிப்பா. நமக்கு வர வருமானத்துக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து நல்லா வளர்க்க முடியுமா? இல்ல படிச்சு பட்டதாரியா ஆக்க முடியுமா? அறிவு வேண்டாம். சரி, இந்த லெட்டருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? வெரி சிம்பிள். நாளைக்கு கார் எடுத்து நேரா ஹாஸ்டலுக்கு போய் நாலு பேருக்கு முன்னால நாக்க புடிங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்க போறேன். இது அவ காதலிச்சதுக்கு எதிர்ப்பா இல்ல மறுப்பா? டோன்ட் பி சில்லி. நான் காதலுக்கு எதிரி இல்ல. கட்டிக்க போறவனுடைய வருமானம், படிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் பார்க்க வேணா? டுமாரோ ஷீ இஸ் கோயிங் டு ஹேவ் எ டே. வா மார்கழி, நல்ல வேலை வந்துட்டியா. சீக்கிரமா பாத்திரம்லாம் தேய்ச்சிடு. அப்புறம் வந்து கொஞ்சம் காய்கறிலாம் கட் பண்ணி கொடு. நேத்து ஐயா வரைச்சு டிஃபின்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அது ஃப்ரிட்ஜில் இருக்கு. அதை எடுத்துட்டு அப்படியே உங்க குழந்தைய கொடுத்துரு. சரிங்களா? ஆ ஆ. விக்னேஷ், ப்ளீஸ் கெட் அப். மருந்தாய் கூட வந்தாச்சு. சீக்கிரமா எழுந்துருங்க. ஜிம்முக்கு போகணும்னு சொன்னீங்களே. நேத்து கொண்டு வந்த மேத்ஸ் என்ன படிச்சிட்டீங்களா? டைமே இல்ல சுஜி. டைமே இல்ல சுஜி. நேத்து ஆபீஸ்ல வேற கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேனா. நைட் கொஞ்சம் டிவி பார்த்தேன். தூங்கிட்டேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன செய்யணும்? தோசையா இல்ல பிரெட் அண்ட் ஜாம் போடுமா? பிரெட் அண்ட் ஜாமே போதும். இதுக்கு மேல நீ சமையல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு போணும். நேரமே இருக்காது. இன்னைக்கு நோ குக்கிங். இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. 3 ஸ்டார் ஹோட்டல்ல லஞ்சுக்கு போறோம். அதுல உங்களுக்காக தான் நான் மருதாயே காய்கறி எல்லாம் கட் பண்ண சொன்னேன். நீங்க இங்கே மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா இல்ல எப்படி? ஐயோ சுஜி, ஏதா சிம்பிளா பண்ணிடேன். ஹோட்டல் சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல. சரி ஓகே. மருதாயி, என்ன காய்கறி கட் பண்ணிட்டியா? நறுக்கிட்டேமா. ஆ, வாங்க வாங்க வாங்க. டைம் ஆச்சு. ரிக்ஷா வெயிட் பண்ணுது. ஹரேஷ், இது பாருங்க, சாப்பாடு வச்சிருக்கேன். ஸ்ரீதேவி ஒழுங்கா சாப்பிடணும். எனக்கு அதிகமா வச்சு ஒரு குறைச்சல வச்சிருந்த சண்டை எல்லாம் போடக்கூடாது. ஹரீஷ் பாத்து தெரியுமா? இந்த பிடி கிளம்புங்க. தாத்தா பாட்டிக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்புங்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சேர்ந்து டிஃபன் பண்ணி கொடுக்கிறதுனா நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. நான் என்ன பண்றது? தப்பெல்லாம் உண்மையிலதான். ஒரு நாளைக்கு லஞ்ச் டேபிள்ல என் டிஃபன் பாக்ஸ் திறந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பாத்துருக்கானுங்க. டேய், உன் மனைவி அருமையா சமைக்கிறாங்கடான்ட்டு எனக்கு காம்ப்ளிமெண்ட். சாரி சாரி, உனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு வெறும் டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு போயிட்டானுங்க. நீ என்ன பண்ற? நாளையில இருந்து டிஃபன் பாக்ஸ் மேல் அடுக்கல உப்பு அதிகமாவே போட்டு கலக்கி வை. அப்புறம் பாரு. அப்படிலாம் செய்யக்கூடாது. கோடி ரூபாய் கொடுத்தா கூட திருப்தி அடையாத மனசு.
ஒரு வாய் சாப்பிட்டேன்னு திருப்தி அடைஞ்சது. உன்னை வாழ்த்திருந்தா நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும். ஆமாப்பா, இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னா அந்த காலத்துல உங்க தாத்தா பாட்டி செஞ்ச அன்னதானம் தான்ப்பா காரணம். கூட்டு குடும்பமா தனி குடும்பமானு இந்த காலத்துல அங்கங்க பட்டிமன்றமே நடத்துறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா பட்டிமன்றமே வேண்டாம்ப்பா. பெரியவங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கு அணுகிற விதம், அதுக்கான அனுபவபூர்வமான முடிவு எல்லாமே நமக்கு வழிகாட்டி தான்ப்பா. என்னப்பா ஜலதோஷமா? இல்லடா, நீ இப்ப வச்சி ஐஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு குசும்பு அதிகம் தான், வாங்க டிஃபன் சாப்பிடலாம். இது உங்களுக்கு தேவைதானா? கொஞ்சம் ஓவரா வச்சுட்டேன். அதான் என்னங்க என்ன இன்னைக்கு லீவா? என்ன லீவான்னு கேட்டா முறைக்கிற, ஏதோ பர்ச்சேஸ்க்கு போற ஐடியா இருக்கா இல்ல அதுக்கான அஸ்திவாரமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு புண்ணியம் சேர ஒரு வழி சொல்ல போறேன். என்ன செய்யணும்னு சொல்லு. ஆயிரம் சத்திரம் கட்டி வைக்கணுமா, அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கணுமா? பாப்பா, உங்களுக்கு என்னைக்குதான் சீரியஸ்னஸ் வரப்போதோ எனக்கு தெரியல. உங்க ஃப்ரெண்ட் விக்னேஷ் இருக்கிறாரு, அவரோட தங்க லதா, அவளை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, தாம்பரத்துல ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்யறா. அவதான், அவ எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ராஜன் ஒரு பையனை லவ் பண்றா. அந்த பையனுக்கு அதிகம் ஒண்ணும் சம்பாத்தியம் இல்ல, இவ்வளவு சம்பாதிக்கிறாள, அதனால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. அந்த ராஜன் உங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் லதான்னு எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்காரு. பலே, பையன் அப்போ சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கான். ஆமா, இதுல புண்ணிய எனக்கு எங்க இருந்து வருது? வருது வருது, அந்த வழிய சொல்றேன். இப்ப நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். சாரி சாரி, நாம அவங்களுக்கு உதவி செய்யணும். பாவங்க அந்த லதா, சரியா படிக்கலங்கிற காரணத்துக்காக அவங்க அண்ணன் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அவங்க அண்ணி தான் உதவி செஞ்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லபடியா இருக்கான்னு வச்சுங்களேன். ஆனா இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க மாட்டேங்கிறாராம். நேரா போய் சொல்ல பயந்துகிட்டு லெட்டர் போட்டிருக்கா. அவரு ஹாஸ்டல்ல வந்து பயங்கரமா திட்டி இருக்கிறாரு. ஆனா இவங்க ரொம்ப தீர்மானமா இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சிருக்காங்க. அதுதான் அவ்வளவு அவசரம். அது கிராஸ் தி லைன். அவங்க ரொம்ப டீசன்ட்டா பழகிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த கல்யாணத்துக்கு தாலி வாங்கி தரணும். அதுதான் உங்களுக்கு புண்ணியம்னு சொன்னேன். சரி பவானி, நாமளே இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைக்கிறோம்னு வை. விக்னேஷ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் தங்கச்சி மேல எனக்கு இல்லாத அக்கறை, உனக்கு என்னடான்னு என்ன கேட்டனா நான் என்ன பதில் சொல்றது? அதுவும் இல்லாம இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் ஏண்டா போன்லயாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்னு கேட்பான். நீங்க சொல்றது சரிதான். ஆனா அந்த பொண்ணு என் கையை பிடிச்சிட்டு, என் கூட பிறக்காத அக்கா மாதிரி நீங்க தான் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு கேட்டப்போ என்ன கண் கலங்கிடுச்சா, மனசு உருகிடுச்சா? உங்க ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃப் சுஜாதாவும் பணம் பதவி இந்த ஆசையிலே இருக்காங்க. இதுக்காக குழந்தை வேண்டான்னு இருக்காங்க. அது எப்படிங்க குழந்தை வேண்டான்னு இருக்காங்க? ஒரு வீட்டுல அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கணும்னா அந்த வீட்டுல ஒரு குழந்தை வேணும். அது புரியாம இருக்காங்களே. வேற குழந்தையே இல்லாம அவங்க வீட்டுல அந்த அன்பு பாசம் எல்லாம் இருக்கோ என்னமோ தெரியல. அது போட்டும். அந்த பையன் ராஜு ரொம்ப நல்ல பையங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்ப சம்பளம் குறைவா இருந்தாலும் ஏதாவது எக்ஸாம் எழுதி கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்ந்து வேற பதவி கிடைச்சதுன்னா நல்லா சம்பாதிச்சுட்டு போறான். இவர் ஏன் கல்யாணம் சம்மதிக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே. அது எப்படி போட்டுங்க, நாம அவங்களுக்கு உதவி செய்யணும். கல்யாணத்துக்கு போய் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். அதெல்லாம் சரி பவானி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இவ்வளவு தீவிரமா இருக்கிறவன் ஒரு தாலியை வாங்குறதுக்கு ஏன் இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்கிறான்? ஒரு தாலியை கூட வாங்க முடியாதவன் எப்படிமா குடும்பத்தை நடத்துவான்? நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டீங்க. இந்த தாலி என்னுடைய பிரசன்டேஷனா இருக்கட்டும்னு நான் தான் கமிட் பண்ணிட்டேன். அதானே பார்த்தேன். சரி ஓகே, அவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் கோவில்ல நடத்திடலாம். கல்யாண சாப்பாடு நம்ம வீட்டுல. ஓகே, இத இத இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். மெதுவா பேசுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுனது எங்க காதலி விழுந்தது. அந்த லதாராஜன் தம்பதிக்கு எங்களுடைய அன்பளிப்பா பட்டு புடவை பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாம் வாங்கி கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். நான் சொன்னது சரிதானே பாக்கியம்? சரிதாங்க, அப்படியே செஞ்சிருவோம். இத இத இதத்தான் நான் எதிர்பார்க்கல. என்ன அம்பாளுக்கு துர்க்க அலங்காரமா? கிண்டல் பண்ண மாட்டீங்க, உங்க தங்க லதாவுக்கும் அந்த ராஜனுக்கு கோவில கல்யாணம் ஆயிடுச்சான். உங்க தங்கைக்கு பெரியவங்களை மதிக்கணுங்கிற நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லைங்க. சரி என்ன விடுங்க, உங்க
உங்க அப்பா அம்மாவோட பாஸ்ட் கொட்டி உங்க தங்கச்சி வளத்தீங்க அவங்க மதிச்சால அன்னைக்கு தாம்பரம் வரைக்கும் போய் அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பைசா கூட மதிக்காம அப்படி என்னங்க காதல் கல்யாணம் அது அந்த வெறுப்பை ராஜு கூட சுஜி சுஜி நீ ஏன் உன்னை நேத்து வந்தவன் பிரிச்சி பேசுற நீ தான அவளுக்கு அந்த வேலை வாங்கி கொடுத்த அந்த வேலை இருக்கிற தைரியத்துல தான் அவங்க கல்யாணமே நடந்துருக்கு என்கிட்ட இல்லடானோ அட்லீஸ்ட் உன்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும் ஐ நெவர் டாலரேட் அன்கிரேட்ஃபுல்னஸ் சரி விடுங்க அந்த கல்யாணம் ஆயிடுச்சு இத பாருங்க இனிமே அவ இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சு வர கூடாது நாளைக்கு வயிறு வருமா வந்தா போனா போச்சு தங்கச்சி ஆச்சேன்னு உங்களுக்கு பாச பொத்திட்டு வந்துச்சுனா ரொம்ப பொல்லாதவள ஆயிடுவேன் வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு பணத்தோட அருமை புரிஞ்சுக்கிட்டாதான் அவளுக்கு புத்தி வரும் நர்சரியிலிருந்து அதோட விலை என்ன தெரியுமா என்னவா 10000 ரூபாய் ஒவ்வொரு செடியும் சின்ன சின்ன குழந்தைங்க ஆட்டம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா வரு ஒவ்வொரு செடிக்கும் பாத்தி கட்டி மண்ணை கட்டி வச்சு பதியம் போடுற செடிக்கு பதியம் போட்டு தண்ணி ஊத்தி அப்ப ஒரு வழி ஆயிட்டும் போயா இந்த செடி கொடி எல்லாம் பேசுங்கிறாங்களே நிசமாவா பேசும் மருதாயி பேசும் பூ பூவா பூத்து சிரிக்கும் இந்த மனுஷனுக்கு மாதிரி வஞ்சனை இல்லாம நல்லாவே பேசும் நல்லா பேசுறையா கஷ்டப்பட்டு உழைக்கிறியே உங்க முதலாளி கிட்ட உன் சம்பளத்துல கொஞ்சம் கூட சம்பளம் கேட்டு வாங்க கூடாதா நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் புது துணி எடுக்கலாம் இல்ல அதான் சின்ன முதலாளி முதலாளியோட சின்ன பையன் சின்ன பொண்ணு அட பழைய Dress எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா அதெல்லாம் என்ன ஆச்சு என்ன இருந்தாலும் பழசு தானயா நம்ம பிள்ளைகளுக்கு புதுசு போட்டுக்கணும்னு ஆசை இருக்காதா அவங்களுக்கு ஆசை இருக்குதா இல்லையா உனக்கு நிறைய ஆசை இருக்குது இங்க பாரு மர்தாயி முதலாளி வீட்ல 600 ரூபாய் 700 ரூபாயின்னு Dress வாங்குறாங்க ஏனா அத அவங்க தொடர்ந்து போட முடியது இல்ல அந்த பசங்க மள மள மளன்னு வளந்துறாங்க இந்த மாதிரி நம்ம போய் வாங்க முடியுமா இப்ப நீ கூட சுஜாதா அம்மா வீட்ல இருந்து பழைய சோறு பலகாரம் அது இதுன்னு கொண்டு வரீங்க ஆமா எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் சாப்பாடு தான் வாழ்க்கையா நம்ம பிள்ளைகளை நம்ம மாதிரி கஷ்டப்படாம அதுங்க நல்லா படிக்கணும் நல்ல பெரிய உத்தியோகம் பார்க்கணும் எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா இங்க பாரு அந்த ஆசை உனக்கு மட்டும் தான் இருக்குதா எனக்கு இல்லையா நான் கைய கால கழுவிட்டு வரேன் சாப்பாட்டை எடுத்து வை எல்கேஜி அட்மிஷன்னா லோ லோன்னு அலையும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா
டாக்டர் வீட்ல மணி கணக்க காத்துட்டு இருக்கோம் ஐ கான்ட் வேஸ்ட் மை டைம் ஆன் திஸ் கொஞ்சம் உங்க அப்பா அம்மா வீட்ல விடலாமா இல்ல எங்க அப்பா அம்மா வீட்ல விடலாமான்னு லோல் படணும் அந்த பொறுப்பு லயாபிலிட்டி இதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு நானும் என் ஹஸ்பண்டும் எழுதாத ஒரு அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் கரெக்ட்டா சொன்னேன் வாழ்க்கையில பொசிஷன் அதனால வர பண சௌரியங்கள் இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம் மனுஷனுடைய வாழ்க்கையே ரொம்ப சின்னது அந்த பிரிடல வசதிகளை இதெல்லாம் அனுபவிக்காம ஒன்னு இந்த கிரௌடா வாழ்றது ஒரு வாழ்க்கையா பணம் தான் வாழ்க்கையான்னு கேக்குறவங்க ஏகிட்ட கேக்கட்டும் பணம் பொசிஷன் இதெல்லாம் இல்லனா மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல சுஜி வாழ்க்கையே சவாலுங்கறாங்க குழந்தை குட்டிங்க கட்டிக்க துணி மணி இருக்க வீடு இதுதான் உண்மையான சவாலுங்கறாங்க கிடையாது நம்ம படிப்புக்கும் அறிவுக்கும் நம்ம ஆபீஸ்ல வர பிரச்சனைகளை சமாளிக்கிற திறன் தான் உண்மையான சவால் கரெக்ட் அம்மா அம்மா இன்ன மர்தா இந்த நேரத்துல கண்ணுல கலங்கி இருக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லைம்மா அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம் என் சம்பளத்துல முன்பணமா ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவேம்மா எத்தனை தடவை அட்வான்ஸ் வாங்கிருக்கேன் ஒரு மாசமாவது ஃபுல்லா சம்பளம் வாங்கிட்டியா இல்லதாம்மா என்ன செய்யறது எவ்வளவோ திட்டம் போட்டுதான் குடும்பம் நடத்துறோம் இருந்தாலும் இந்த உடம்பு சரியில்லாம போறதெல்லாம் எதிர்பாராத வர்றது தானம்மா சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத உனக்கு உன் வீட்டுக்கார வாங்க சம்பளத்துக்கு குழந்தை அவசியம் சொல்ல மாட்டேன் ஆடம்பரம்னு சொல்வேன் இந்த லட்சங்களை ரெண்டு பேத்தி வச்சிருக்க எங்களுக்கு தான் உடம்பு முடியாம போகுது நாங்க சமாளிக்கல மன்னிச்சிருங்கம்மா நீங்க பணம் தர வேண்டாம் நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேம்மா ஆனா ஒண்ணுமா நாங்க ஏழைங்க உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுற போல இருக்கு அதனாலதான் ரோஷம் அதிகமா வந்து இங்க பாருங்கம்மா என் மகன் உடம்பு குணமாயி ஆசையோட பாசத்தோட என்ன வந்து அம்மான்னு கட்டிக்கிறானே அந்த சபத்தை இன்னைய வரைக்கும் உங்களால ஏமா வாங்க முடியல அம்மா உங்க பணத்தாலக்குள்ள அதெல்லாம் வாங்க முடியாதுமா என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் இனிமே உப்ப குறைவா போட்டு சாப்பிட்டுக்கிறேன் பாருங்கம்மா நான் உங்ககிட்ட பணம் கேட்டு நீங்க தரலங்கிறதுக்காக நாளைக்கு நான் வேலைக்கு வரமாட்டேன்னு தப்பா நினைச்சிடாது நான் அவசியம் நாளைக்கு வேலைக்கு வருவேன் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதும்பாங்க ஆட்டுக்கு வால் அளந்துதான் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க பெண் ஜென்மமே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமோ இது எங்க அண்ணனுடைய சாபம் நினைக்கிறேன் இல்லனா இருக்கு கல்யாணம் ஆகி ஆபாஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேரிய சேர்ந்து இப்ப உங்க வீட்டுக்கு வந்து படுத்துக்கிட்டு உங்க எல்லாருக்கும் தொல்லை கொடுப்பேன்னு உன்ன மாதிரி அசல நான் பார்த்ததே இல்லை மனுஷனுக்கு ஆபத்து ஏதாவது வந்தா ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும் மனுஷன் ஒரு தீவாவே என்னைக்கு இருந்துட முடியாதுமா நீ என் பொண்ணு மாதிரி எப்படியோ ஆஸ்பத்திரில இருந்து உன நல்லபடி அனுப்பிச்சிட்டாங்க அதே போதும் இது பாருலதா உனக்கு இப்ப உடம்புக்கு மட்டும் ஓய்வு இல்லை மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் தன்னை போலவே ஒரு உயிரை சுமந்து இந்த உலகத்துக்கு தரக்கூடிய ஒரு பெரிய பெருமைய கடவுள் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் அது தவ பயன் தான் சொல்லுவேன் அந்த தவ பயன் உனக்கு முழுமையா கிடைக்கல அவ்வளவுதான் உடம்பு நல்ல தேறி அடுத்த தடவை நீ நல்லபடியா குழந்தை பெற்றுக்க அது வரைக்கும் மனசை அமைதியா வச்சுக்க அம்மா பெத்த தாய் தகப்பனோட நீங்க எல்லாம் என் மேல காற்று அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே கடவுள் கருணை உள்ளவர்னு நினைக்க தோணுது என்ன இங்க ஒரே தத்துவ மழையா பொழியுது வாழ்க்கையின் முடிவுல விரக்தி வந்தாலும் விரக்தியோட முடிவுல புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சாலும் இப்படிதான் தத்துவங்கள்லாம் பேசுவாங்க என்ன லதா நல்லா ரெஸ்ட் எடுத்தியா இத பார் உன்னோட மெடிக்கல் சர்டிபிகேட் லீவ் லெட்டர் எல்லாம் ஆபீஸ்ல கொடுத்து சாங்ஷன் வாங்கியாச்சு நீ ஆபீஸ பத்தி ஒரி பண்ணிக்காத நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க உனக்கு வேணுங்கிற மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும் புரிஞ்சுதா ரொம்ப நன்றிக்கா Thank you.
என்ன பாக்கியா? வாங்க முதல்ல உட்கார்ந்திருக்கியா? இல்லையா, இப்பதாங்க வேலை எல்லாம் முடிஞ்சது. அப்பாடி பாக்கியம், நம்ம பையன் விசுவோட ஃப்ரெண்டு விக்னேஷ வழியில பார்த்தேன். அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியானவங்களாச்ச. ஆமா ஆமா, பிஸியானவங்க தான். கடத்தூர்ல பார்த்தேன். சார் சார் வாங்க, என் கார்லயே கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். வழியில பேசிக்கிட்டே வந்தோம். என்ன சொன்னா? பேச்சு எங்கெல்லாமோ போய், எங்களுக்கு குழந்தை இல்லை, லேட்டா குழந்தை பெத்தா அதுல வர பிரச்சனை, இப்படிலாம் ஏதோ பேசினான். அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கணுங்கிற எண்ணமே இல்லையா. இந்த பையன் வேலைக்கு போய்கிட்டு டாக்டரேட்டும் பண்றானா. உங்களை மாதிரி எல்லாம் குழந்தை பெத்துக்கிட்டு எங்களால் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்றான். சரி, இவங்கள மாதிரியே அவங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா இவர் பிறந்தே இருக்க மாட்டாரு. அதிகமா குழந்தை வேண்டாங்கிறது ஒரு கான்செப்ட். எங்க வாழ்க்கை, எங்க வசதி, எங்க சௌரியம், இதுக்கு தொந்தரவு வரக்கூடாதுங்கிறது இவங்க கொள்கை. குழந்தையே வேண்டாங்கிறது இவங்க சுயநலம். ஏங்க, அந்த விக்னேஷ் தான் கை நிறைய சம்பாதிக்கிறான்னு நம்ம விசு சொன்னானே. ஏ பொண்டாட்டி சம்பவம் தான் வேண்டாம் நான் சொல்றேன். வேலைக்கு போற பொண்டாட்டி புத்திசாலி, அவ படிப்ப பணமாக்குறது தான் இவன் கொள்கையா. என்ன கேட்டா சுயநலத்துக்கே ஒரு உச்ச வரம்பு வந்தா தேவலான்னு தோணுது. இவ்வளவு இருக்க நீ படிச்சிருக்க, படிச்சிருந்து வேலைக்கு போகாத நீ என்ன மண்டுவா? அப்பாடி, நான் புத்திசாலின்னு என்னைக்காவது ஒத்துக்கிட்டீங்களே, அது போறோம். இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பானா பாக்கியம்? ஏங்க இப்படி வச்சுக்கிட்டா என்ன, கட்டாரே கட்டாரே காமுருவர், சரிங்களா? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அந்த எம்பி போன் பண்ற இல்லாச்சு போற ஹலோ சுஜாதா ஐயர், ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்டா? நிஜமா அவர் சொல்றீங்க? உங்க கணவர் தான், அவர் கார் விபத்துக்குள்ளாயிடுச்சு. உயிருக்கும் ஆபத்துல பயப்படாதீங்க, ரத்தம் தான் நிறைய தேவைப்படும். நல்லவேளை பர்ஸ்ல அவர் விலாசம், போன் நம்பர், பிளட் குரூப் எல்லாம் இருந்தது. அவர் பிளட் ஏ நெகட்டிவ், ரொம்ப ரேர் குரூப். ஆஸ்பத்திரிக்கு உடனே வரீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்? எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் தாம்பரம். புது வரேன் புது. கடவுளே, நான் என்ன செய்வேன் சொல்லி அழ கூட யாருமே இல்லையே. என் விக்னேஷ் ஒண்ணு ஆயிருக்க கூடாது, கடவுளே ஒண்ணு ஆயிருக்க கூடாது. புது யாரும் அழைச்சிட்டு போலாம். விக்னேஷோட ஃப்ரெண்ட் விசு அழைச்சிட்டு போலாம். பணத்தை தூக்கி போட்டா கிடைக்காத பிளட்டா? ஹலோ சுஜாதா ஹியர், நான் ஷீலா பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தேவையில்ல, ரத்தம் கொடுத்தாச்சு. சரி, உனக்கு நியூஸ் சொல்லணும். சொல்லுங்க மேடம். ஹெட் ஆஃப் சிலிருந்து கலெக்ஸ் வந்திருக்கிறேன். உனக்கு டைரக்டரா ப்ரமோஷன் கிடைக்கல. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல வேற ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டாங்க. வாட் நான்சென்ஸ்! சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நல்லா இருப்பீங்களா? இப்படி அநியாயமா என் பிள்ளை கொன்னுட்டீங்களே. உங்ககிட்ட நான் என்ன கடனாக பணம் கேட்டேன்? என் சம்பளத்துல தானே முன்படமா கேட்டேன். உங்களுக்கு எப்படிமா தெரியும் என்ன மாதிரி பிள்ளைய பெற்று பறி கொடுத்துருந்தீங்கன்னா தாய்ப்பாசன்னா என்னன்னு தெரியும். நீங்க தான் பணம் பணம்னு பேயாம அலையிறீங்களே. மருதாய், நீ வரம்புக்கு மீறி பேசுற. பேசுவோம்மா பேசுவேன். 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஒரு பிள்ளைய சாக கொடுக்கும் போதுதான்மா அந்த வேதனை என்னன்னு புரியும். Thank you.
இங்க வந்த? இது எங்க அண்ணன் வீடு. நான் இங்க வரவே போவேன். என்ன ஏன் வந்தர் கேக்குறீங்களே? எனக்கு கல்யாணம் ஆகி அபாஷம் ஆகி ஹாஸ்பிடல்ல நான் எவ்வளவு சீரியஸா இருந்தேன். ஏ எங்க அண்ணன் வந்து என்ன ஒரு தடவை பார்த்தா என்னவா? என்ன தல முழுக்கிட்டாரா? இல்ல நீங்க தல முழுக்க வச்சிட்டீங்களா? உங்ககிட்ட பேசுறதே பாவம். இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அதே மீறி வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னைய திட்டுறியா? இதெல்லாம் அந்த ராஜா சொல்லி கொடுத்தானா? போதும் நிறுத்துங்க. ரொம்பவே பேசுறீங்க. விக்னேஷோட தங்கையாச்சன் லதாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. ராஜன் நல்ல பையன். அவன மாப்பிள்ளை அடையறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். பெண்ணுக்கு பெண்ணே பரிதாபப்படக்கூடிய நிலைமையில இந்த லதா ஆஸ்பத்திரியில இருந்தா மனிதாபிமானத்தோட நாங்க உதவி செஞ்சோம். அதுக்கு நீங்க காட்டு நன்றி. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு குழந்தைக்கு அவசரப்படுறவங்களுக்கு இப்படி தான் நடக்கும். கூட பிறந்த அண்ணன் அண்ணிக்கல்ல அக்கற உங்களுக்கு என்ன வந்தது? அண்ணே உங்க மனசு பாரு. சாரி பாருக்கு அடியில ஊற தண்ணி கூட இனிக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்க மனசு இரும்பு. எங்க அண்ணனையும் அதே மாதிரி மாத்திட்டீங்களே. விடலதா ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்குறான். இந்த நேரத்துலயாவது மனசு இறங்கி உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சேன் பாரு. நான் ஒரு மடை பணம் பதவி அந்தஸ்துன்னு அலையிற உங்களை அந்த ஆண்டவன் தான். இல்ல இல்ல உங்க செயல்களே உங்களை தண்டிக்கும். பாப்பாலம் நான் நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரேன். சீஃப் டாக்டர் பார்த்தேன்.
இன்னும் ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஸ்பெஷல் வார்டு தானே, ராத்திரி நான் அங்கேயே படுத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. தேங்க்யூ. எங்கள் அக்கா உங்கள் வீட்டில் தானே இருக்கா, நல்லா இருக்காளா? என்ன நம்ப முடியலையா? ஏன் சம்மதம் இல்லாமல் லதா கல்யாணம் பண்ணிக்கிட்டது? எனக்கு கோவம் தான். ஆனால் அவளுக்கு அபாஷன் ஆகி உடம்புக்கு முடியாமல் போயிருந்தப்போ நீங்கள் தான் கவனிச்சுக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இவ்வளோ அக்கறையோடு பேசுகிறீங்களே, நீங்கள் ஒரு தடவை அவளை வந்து பார்த்துருந்தா அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. தப்புதாம்மா, வராதது தப்புதான். அதுக்கு தான் எனக்கு தண்டனை கிடச்சிடுச்சு. நல்ல வேலை ஆயுள் தண்டனையே இல்லாமல் சின்ன பனிஷ்மெண்ட்டோடு போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? புரியலையா? ஆமாங்க, விக்னேஷோட விபத்து, அவருக்கு ஏற்பட்ட ரத்த இழப்பு எல்லாமே இந்த மாதிரி மகராசினால தான் குணமாயிடுச்சு. பணத்தால் எல்லாமே வாங்கலான்னு நினச்சேன். எனக்கு விலை மதிப்பு இல்லாத மனிதனையும் அன்பு பாசம் இதெல்லாம் ஷேர் பண்ணுறது தான் வாழ்க்கைங்கிறத நீங்கள் எல்லாரும் உணர்த்திட்டீங்க. அதனால தான் பெத்தாவை பற்றி அக்கறையோடு கேட்டேன். அப்பாப்பா, அம்மா, இப்போதாம்மா உங்கள் மனசு அந்த ஆண்டவனே வந்து குடி புகுந்திருக்கிறான். மருதாய், என்னம்மா? நான் தாய் ஆகணும், எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும். என்னுடைய அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் பகிர்ந்துருக்க எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும். இப்போதான் என் மனசில் ஆசை வந்திருக்கு. வாழ்க்கையில் அனுபவிக்க என்னுடைய வேலை பதவி உயர்வு பணம் இதெல்லாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். நார்மல் லைஃப் லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விக்னேஷை கூட என்னுடைய எண்ணங்களால் பிரெயின் வாஷ் பண்ணி அவருடைய வாழ்க்கையும் மெக்கானிக்கல் ஆக்கிட்டேன். ஸோ நான் ஒரு பொறுப்புள்ள தாயாகணும்னா என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணணும். பொறுப்புள்ள தாயாகிறதுக்கும் வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம் தானே கேட்குறீங்க? எனக்கு சீஃப் மேனேஜராக ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. இங்கே இல்லை, கௌஹாதி இல்லை. கௌஹாத்திக்கா போக வேண்டியதானே? உங்களுக்கு தெரியாது பவானி, அது பனிஷ்மெண்ட் பிரான்ச். நான் மேனேஜர் ஆகணும்னு ராத்திரி பகல உழைச்சி இப்போ பனிஷ்மெண்ட் பிரான்ச்சுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. பணம் கிடைச்சாலும் விக்னேஷ் இங்கே தனியாக, நாங்கள் கௌஹாதியை தனியாக, அப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல சுஜாதா. உன் வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போயிடுங்கிற பயம் வேண்டாம் உனக்கு. உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து அதை நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாயிடும். உண்மைதாம்மா, கணவன் மனைவி ரெண்டே பேர் வாழ்கிற குடும்பத்தில் மூணாவது நபர் ஒருத்தர் வந்தா கூட்டம் லயபிலிட்டின்னு நினச்சேன். அது தப்புன்னு இப்போதான் புரியுது. அந்த லயபிலிட்டியே ஒரு அசட்டுன்னு இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுவே நல்ல திருப்பந்தான். குழந்தைய நியூசன்ஸ் நினைச்ச நீ ஒன்னாவது பெத்துக்கணும்னு லேட்டாவது புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே போதுமா. பவானி, ஒரு ரிக்வெஸ்ட். நான் உங்க வீட்டுக்கு வந்து லதா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் வயிற்றுல பிறக்காத குழந்தை அவ, வயசுல சின்னவள் ஆனாலும் அவளுடைய பெஸ்ட் விஷஸ் எனக்கு வேணும். பவானி, வீட்டுக்கு வரலாமா? வித் பிளஷர், கண்டிப்பா வாங்க. நீங்க வந்தா லதா ரொம்ப சந்தோஷப்படுவா. இத்தனை நாள் இல்லாத மன நிறைவு இன்னைக்குதான் நான் ஃபீல் பண்றேன். சுஜாதா மனம் ஆனதுல நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டாச்சு. அதை விக்னேஷ்கிட்ட தெரிவிக்க வேண்டாமா? வாங்க போலாம் எல்லாரும். வாங்க போய் பாருங்களா.